ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 நாள் இந்திய விடுதலை நாளாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் புதுச்சேரியில் மட்டும் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15 நாள் இந்திய விடுதலை நாளாகவும் ஆகஸ்ட் 16 நாள் புதுச்சேரி அதிகாரமாற்ற நாளாகவும் கொண்டாடுகிறார்கள். அது மட்டுமின்றி ஆண்டுதோறும் நவம்பர் 1 நாள் புதுச்சேரி விடுதலை நாளாகவும் கொண்டாடுகிறார்கள். 3 கொண்டாட்டங்களை கொண்டதாக புதுச்சேரி மாறியதற்கு காரணம் புதுவை மக்கள் அல்ல, இங்கிலாந்து ஆட்சியாளர்களும் பிரான்ஸ் ஆட்சியாளர்களும் தான். புதுச்சேரியில் முதன்மையான தொழிலாக வேளாண்மையும் அதற்கடுத்தபடியாக கடலோர மீன்பிடித்தல், உள்நாட்டு மீன்பிடித்தல் தொழிலும் சிறந்து விளங்குகிறது. கனிம வளமிக்க பகுதியாகவும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கின்ற இடமாகவும் புதுச்சேரி இருக்கிறது. புதுச்சேரி பகுதியின் கடற்கரைகளும் முகத்துவாரங்களும் இயற்கை எழில் கொஞ்சும் அழகுடையவை. தெருக்களும் வீடுகளும் மிகவும் நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கும். புதுச்சேரி பகுதிக்கு உட்பட்ட காரைக்கால் துறைமுக நகரமாக விளங்குகிறது. காரைக்கால் பகுதியில் நிலக்கரி இறக்குமதி, இயற்கை எரிவாயு எடுக்குமிடம் மூலமாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு புதுச்சேரி உதவுகிறது. குறையாறு ஆற்றங்கரையோரம் வங்கக்கடல் தாலாட்டும் புதுச்சேரி, துறைமுக நகரம் காரைக்கால், கேரளாவின் மலபார் கடற்கரையோரம் தலைச்சேரி அருகே மாகே, ஆந்திராவின் காக்கிநாடாவின் கோதாவரி அருகே ஏனாம் என்று பகுதிகளை கொண்டு சிறப்பு பெற்றது புதுச்சேரி. இந்திய விடுதலைக்காக போராடிய பாரதியார் உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரியில் தங்கியிருந்து பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்தனர். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்து வளர்ந்த இடம் புதுச்சேரி. ஒட்டுமொத்த புதுச்சேரி பகுதிகளில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், உருது, பிரெஞ்சு உள்ளிட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. இந்தோ பிரெஞ்சு கலாச்சாரமும் பண்பாடும் கொண்டதாக புதுச்சேரி யூனியன் பிரதேச பகுதிகள் உள்ளன. தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியாகவும் தமிழர் நாகரிகத்தை எடுத்துக்காட்டும் வரலாற்றின் எச்சங்களை தன்னகத்தே கொண்டதாகவும் பழம்பெருமை மிக்கது புதுச்சேரி. புதுச்சேரி அரியாங்குப்பம் அரிக்கைமேடு பகுதியில் கிடைத்த பழம்பொருட்கள் 1 நூற்றாண்டிலும் 2 நூற்றாண்டிலும் வணிக மையமாக புதுச்சேரி விளங்கியதற்கான ஆதாரங்களாக இருக்கின்றன. ரோம வணிகர்கள் வந்து செல்கின்ற கடற்கரை பட்டினமாக புதுச்சேரி இருந்ததாக GWB ஹண்டிங் போர்ட் என்கிற வெளிநாட்டு இலக்கிய எழுத்தாளர் குறிப்பிடுகின்றார். அவரது கருத்திற்கு வலு சேர்க்கின்ற விதமாக 1937 ஆண்டில் அரிக்கமேட்டில் கிடைத்த ரோமானிய மண்பாண்டங்களை அவர் சுட்டிக்காட்டுகிறார். 1944 மற்றும் 1947 ஆண்டுகளின் தொல்லியல் அகழாய்வு முடிவுகளின்படி ரோமானிய பொருட்களின் இறக்குமதி மையமாகவே புதுச்சேரி பகுதிகள் இருந்துள்ளன. புதுச்சேரியின் முந்தைய பெயர் பாண்டிச்சேரி. தொடக்க காலத்தில் பாண்டிச்சேரி புதுகே புதுகா என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வந்ததாக வெளிநாட்டு பயணிகளின் குறிப்புகள் சொல்கின்றன. பிரெஞ்சில் புதுச்சேரி என்பது தமிழில் புதிய உடன்பாடு என்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. அதனால் புதுச்சேரி என்ற பெயர் பிரெஞ்சு ஆட்சியாளர்களால் வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. பொந்திச்சேரி என்ற பிரெஞ்சு மொழியிலும் பாண்டிச்சேரி என்று ஆங்கிலத்திலும் புதுச்சேரி அழைக்கப்பட்டுள்ளது. சேர சோழ பாண்டிய மன்னர்களின் காலங்களில் சோழ பேரரசின் நிர்வாகத்தின் கீழ் புதுச்சேரியும் இருந்திருக்கலாம் என்று கூறப்பட்டாலும் அதற்கான வரலாற்று ஆதாரங்கள் கிடைக்கவில்லை, அல்லது ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம். 4 நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் பல்லவ பேரரசின் நிர்வாகத்தின் கீழ் புதுச்சேரியும் ஆட்சி செய்யப்பட்டு வந்துள்ளது. பல்லவர்களின் ஆட்சிக்கு பிந்தைய ஆவணங்கள் சான்றுகள் கிடைக்கப்பட்டு வருவதால் புதுவையின் பழம்பெருமையும் வெளிச்சத்திற்கு வருகிறது. 10 நூற்றாண்டில் பிற்கால சோழர்கள் புதுச்சேரியை ஆட்சி செய்துள்ளனர். ஆனாலும் சோழர்களின் ஆட்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. 13 நூற்றாண்டில் வட தமிழகத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த பாண்டியர்களின் ஆட்சியின் கீழ் புதுச்சேரி இருந்தது. தமிழ் மன்னர்களின் ஒற்றுமையின்மை, ஒரே மொழி பேசுகின்ற நாடுகளிடையே அடிக்கடி ஏற்பட்ட படையெடுப்புகளின் காரணமாக வெளிநாட்டவர்களின் உதவியை தமிழ் மன்னர்கள் சிலர் பெற்றனர். தொழில் வாய்ப்பிற்காகவும் வணிகம் செய்வதற்காகவும் வடக்கிலிருந்து வந்தவர்கள் மன்னர்களின் பிரதான ஆலோசகர்களாக இருந்தனர். மூவேந்தர்களின் ஆட்சி வீழ்ச்சியை சந்தித்த காலத்தில் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு தமிழ் மண்ணை ஆள்வதற்கான படையெடுப்பை நடத்தி நிலங்களையும் வளங்களையும் ஆதிக்கம் செலுத்துவதற்கான அரசாட்சியையும் வெளிநாட்டவர்கள் உருவாக்கினார்கள். முகலாயர்களின் படையெடுப்பால் மதுரை சுல்தானகம் நிறுவப்பட்டது. மதுரை சுல்தானகத்தின் ஆட்சிக்குட்பட்ட பகுதியாக புதுச்சேரியும் இருந்தது. தென்னிந்தியா முழுவதும் மிக பரந்த நிலப்பரப்பை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த விஜயநகர பேரரசின் நிர்வாகத்தில் புதுச்சேரி இருந்து வந்தது. கிபி 1638 ஆண்டு செஞ்சிக்கோட்டையை விஜப்பூர் சுல்தான்கள் கைப்பற்றிய போது புதுச்சேரியும் விஜயநகர பேரரசில் இருந்து விடுவிக்கப்பட்டது. இதற்கு பிந்தைய காலத்தில் கடல் கடந்த வெளிநாட்டவர்கள் வணிகம் செய்வதற்காகவும் தங்கள் ஆட்சி அமைப்பை விரிவுபடுத்தவும் உலகம் முழுவதும் சுற்றி வந்தனர். கிபி 1670 ஆண்டு ஜீன் பெப்பின் என்ற கப்பல் தலைவர் தலைமையில் பிரெஞ்சு வணிகக்குழு புதுச்சேரி பகுதியில் ஆய்வு செய்தது. கப்பல் தலைவர் டெலேஹாயே, காவல்படை தலைவர் டெலாங்கர் டே எஸ்பேனே உள்ளிட்டோரும் புதுச்சேரியை வணிக மையமாக மாற்றும் முயற்சியில் இறங்கினர். 1673 ஆண்டு பிப்ரவரி 4 நாள் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் அலுவலர் பெல்லாங்கர் வாலிகொண்டபுரத்தை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்து வந்த விஜப்பூர் சுல்தானுடன் வணிக ஒப்பந்தம் செய்து கொண்டார். கிபி 1674 ஆண்டு பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி தனது தென்னக வணிக மையத்தை புதுச்சேரியில் நிறுவியது. கிபி 1686 முதல் 1706 வரையில் புதுச்சேரியில் இயக்குனர் மற்றும் தலைவராக இருந்த பிராங்காய்ஸ் மார்ட்டின் வணிகம் செய்ததோடு மட்டுமின்றி இந்திய காலனியின் தலைமையகமாக புதுச்சேரியை மாற்ற துணையாக நின்றார். இதே காலகட்டத்தில் போர்த்துகீசியர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், டச்சுக்காரர்கள் தங்களின் வணிக மையங்களையும் அதிகார நகரங்களையும் இந்தியா முழுவதும் உருவாக்கி கொண்டிருந்தார்கள்.
இந்தியாவில் ஆட்சி அதிகாரம் செய்யவும் இயற்கை வளங்களை தங்கள் நாடுகளுக்கு எடுத்துச் செல்லவும் அவர்களிடையே போட்டிகளும் போர்களும் உருவாகின. நிலப்பரப்பினை விரிவுபடுத்த அல்லது கைப்பற்ற ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டனர். பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்த புதுச்சேரியை டச்சுக்காரர்கள் கைப்பற்றிக் கொண்டனர். 1693 முதல் டச்சுக்காரர்களின் நேரடி ஆட்சிக்குட்பட்டதாக புதுச்சேரி மாறியது. ஐரோப்பிய நாடுகளிடையே 1699 ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் இந்தியாவில் உள்ள புதுச்சேரியை டச்சுக்காரர்கள் மீண்டும் பிரெஞ்சுக்காரர்களிடம் ஒப்படைத்துவிட்டனர். ஆனால் பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியா முழுவதையும் ஆதிக்கம் செலுத்த எண்ணியதால் பிரெஞ்சு ஆட்சி புதுச்சேரியில் நீடிக்கவில்லை. பிரிட்டிஷ் படைகளுக்கும் பிரெஞ்சு படைகளுக்கும் இடையே மோதல் போக்கு அதிகரித்தது. மாகை பகுதியில் 1720 நடைபெற்ற போர், ஏனாம் பகுதியில் 1731 நடந்த போர், 1738 காரைக்கால் பகுதியில் நடந்த போர் என அடுத்தடுத்த போர்களில் பிரெஞ்சு படைகள் தோல்வியை தழுவின. பிரான்ஸ் நாட்டினருக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 1761 ஜனவரி 16 பிரிட்டிஷ் அதிகாரத்தின் கீழ் புதுச்சேரி சென்றது. ஆனாலும் பிரெஞ்சு படைகளுக்கும் பிரிட்டிஷ் படைகளுக்குமான போர் பல இடங்களில் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. 1763 பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கிடையே பாரிஸ் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின்படி பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த புதுச்சேரி மீண்டும் பிரெஞ்சு அதிகாரத்திற்குட்பட்டதாக மாறியது. 1765 புதுச்சேரி வந்த பிரெஞ்சு ஆளுநர் லார்டே லாரன்ஸ்டன் பல்வேறு நிர்வாக சீர்திருத்தங்களை ஏற்படுத்தினார். நகரத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டது. 1793 மீண்டும் பிரிட்டிஷ் படை புதுச்சேரியை கைப்பற்ற வெர்சேல்ஸ் அமைதி உடன்படிக்கையின்படி 1814 மீண்டும் பிரெஞ்சு அதிகாரத்தின் கீழ் புதுச்சேரி சென்றது. 19 தொடக்கம் முதலே இந்தியா முழுவதும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த பிரிட்டிஷ் அரசு புதுச்சேரி பகுதியை பிரான்ஸ் கட்டுப்பாட்டில் விட்டு வைத்தனர். புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதிகளை உள்ளடக்கிய புதுச்சேரியை பிரெஞ்சு ஆட்சியாளர்கள் தொடர்ந்து ஆட்சி செய்து வந்தனர். புதுச்சேரியின் முதல் விடுதலை போராட்டம் பிரெஞ்சு ஆதிக்கத்துக்கு எதிரான குரல் என்றால் அது நூற்பாலை தொழிலாளர்களின் போராட்டம்தான். பொதுவாக அனைத்து நாடுகளிலும் கல்வியாளர்கள், எழுத்தாளர்கள், வணிகர்கள், வசதி படைத்தவர்கள் விடுதலை குரலை எழுப்பி அனைத்து தர மக்களுக்கும் எடுத்துச் சென்று விடுதலை போராட்டங்களை ஒருங்கிணைப்பு செய்திருப்பார்கள். ஆனால் புதுச்சேரியில் நூற்பாலை தொழிலாளர்களால் விடுதலை குரல் எழுப்பப்பட்டு போராட்ட குரலாக போர்க்குரலாக உயர்ந்து விடுதலைக்கு வித்திட்டுள்ளது. இன்று சுதேசி நூற்பாலை என்று அழைக்கப்படும் சவானா மில், ஆங்கிலோ பிரெஞ்சு ஆலை என்று அழைக்கப்படும் ரோடியர் மில், பாரதி நூற்பாலை என்று அழைக்கப்படும் கப்ளே மில் ஆகிய மூன்று ஆலைகளிலும் பணியாற்றிய தொழிலாளர்கள் பிரெஞ்சு ஆதிக்கத்தை எதிர்த்தனர். 12 வேலை, குறைவான ஊதியம், தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை என்று நசுக்கி பிழியும் பிரெஞ்சு ஆதிக்கத்திற்கு முடிவு கட்டிட பொதுக்கூட்டங்கள் நடத்தினர். 1935 சவானா மில் தொழிலாளர்கள் கிராமங்களில் ஒன்று கூடி பேசினர். பிப்ரவரி 4 தங்கள் போராட்ட அறிவிப்பை வெளியிட்டனர். சூரியன் உதிக்கும் போது ஆலைக்கு உள்ளே செல்ல வேண்டும், சூரியன் மறைந்த பின்புதான் ஆலையை விட்டு வெளியே வர முடியும் என்ற கட்டுப்பாட்டிற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பெண்கள் இரவு வேலைக்கு செல்ல மறுத்தனர். டபுவா தாவீது, அமலோர், பெரியநாயகசாமி, சுப்பராயல் உள்ளிட்டோர் தொழிலாளர்கள் மத்தியில் விழிப்பூட்டினர். தொழிலாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர பிரெஞ்சு கம்பெனி கதவடைப்பு செய்தது. தொழிலாளர்கள் சோர்ந்து விடவில்லை. 84 போராட்டம் பேச்சுவார்த்தையின் மூலம் முடிவுக்கு வந்தது. 1935 ஏப்ரல் 29 உடன்பாடு கையெழுத்தானது. நாள்தோறும் 10 வேலை, 3 சம்பளம், 6 உயர்த்தப்பட்டது. மில் தொழிலாளர்களால் உருவாக்கப்பட்ட தொழிற்சங்கத்தினர் மக்களிடையே விடுதலை உணர்வை ஊட்டினர். பிரெஞ்சு ஆதிக்கத்திற்கு எதிரான பேச்சுகள் தொடங்கின. 1935 ஆகஸ்ட் 10 பஞ்சாலை தொழிலாளர்கள் நடத்தவிருந்த மாநாட்டிற்கு பிரெஞ்சு அரசு தடை விதித்தது. தமிழ்நாட்டின் எல்லை கிராமமாக இருந்த பெரம்பை பகுதியில் மாநாட்டை நடத்தி பிரான்ஸ் அரசுக்கு கோரிக்கைகளை முன்வைத்தனர். தொழிற்சங்க கூட்டம் முறையாக அமல்படுத்தப்படவில்லை என்பதால் 1936 ஜூலை 23 முதல் 3 நூற்பாலை தொழிலாளர்களும் உள்ளிருப்பு போராட்டத்தில் குதித்தனர். நூற்பாலையின் உள்ளே புகுந்து தொழிலாளர்களை தாக்கும் அளவிற்கு பிரெஞ்சு காவல்படை கடுமையாக நடந்து கொண்டது. பிரெஞ்சு முதலாளிகளுக்கு ஆதரவாக 3 நூற்பாலைகளை சுற்றியும் பிரெஞ்சு காவல்படை குவிக்கப்பட்டு தொழிலாளர்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டனர். சவானா மில்லில் புகுந்த பிரெஞ்சு காவலர்கள் கண்மூடித்தனமாக தாக்குதலை நடத்தியதோடு தற்காப்புக்காக எதிர்த்து நின்ற புதுச்சேரி பஞ்சாலை தொழிலாளர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியது. அமலோர் பவநாதன், ராஜமாணிக்கம், கோவிந்தசாமி, ஜெயராமன், சுப்பராயன், சின்னையன், பெருமாள், வீராசாமி, மதுரை, ஏழுமலை, குப்புசாமி, ராஜகோபால் ஆகிய 12 தொழிலாளர்கள் பிரெஞ்சு காவல்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். புதுச்சேரி மக்களிடையே கொதிப்பை உண்டாக்கிய இந்த சம்பவம் பிரான்ஸ் அரசுக்கு எதிரான மனநிலையை அதிகப்படுத்தியது. 1936 ஜூலை 30 நடைபெற்ற நூற்பாலை தொழிலாளர்களின் போராட்டம் புதுச்சேரி விடுதலை வரலாற்றில் முக்கிய இடத்தை பிடித்தது. 12 தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பிரெஞ்சு அரசுக்கு நெருக்கடியை கொடுத்தது. இந்திய தேசிய காங்கிரசின் நேருவின் பரிந்துரையின்படி தொழிலாளர்களின் தரப்பிலிருந்து தொழிலாளர் போராட்டங்களை ஒருங்கிணைத்து நடத்திய வா சுப்பையா பிரான்ஸ் நாட்டிற்கு பேச்சுவார்த்தைக்காக அழைக்கப்பட்டார். 1937 ஏப்ரல் 6 பிரெஞ்சு இந்தியாவிற்கான புதிய தொழிற்சங்க சட்டம் இயற்றப்பட்டது. அதன்படி தொழிலாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 8 வேலையும்,
தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமையும் வழங்கப்பட்டன. ஆசிய நாடுகளிலேயே 8 மணி நேர வேலை என்பது புதுச்சேரியில் தான் முதன் முதலாக அமலாக்கப்பட்டது. அத்துடன் தொழிலாளர்களுக்கான கூட்டு ஒப்பந்தம், ஓய்வு கால ஊதியம், பெண் ஊழியர்களுக்கும் அவர்கள் குழந்தைகளுக்குமான மேம்பாட்டு திட்டங்களும் வரையறுக்கப்பட்டன. பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திலிருந்து 1947 ஆகஸ்ட் திங்கள் 15 இந்திய நாட்டிற்கு விடுதலை கிடைத்த போது இந்தியா என்கிற நிலப்பரப்பில் இருந்த புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனம், சந்திரநாகூர் பகுதிகள் விடுதலை அடையவில்லை. அந்த பகுதிகள் அனைத்தும் பிரெஞ்சு காலனி ஆதிக்க நிர்வாகத்தின் கீழ் இருந்தன. இந்தியாவின் விடுதலை நாளைக் கண்டு பிரெஞ்சு பகுதியில் வாழ்ந்தவர்களும் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து புதுச்சேரி உள்ளிட்ட பிரெஞ்சு ஆதிக்க பகுதிகளில் போராட்டங்கள் வலுப்பெற்றன. பிரெஞ்சு அரசு இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் 1948 புதுச்சேரி பகுதியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தியது. பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருக்கும் பகுதிகளை இந்தியாவுடன் இணைக்க வேண்டுமா, இல்லை என்றால் அப்படியே நீடிக்க வேண்டுமா என்பதை இந்தியா முடிவெடுக்க முடியாது. பிரெஞ்சு ஆதிக்கத்திற்குட்பட்ட நிலப்பரப்பின் கீழ் வாழ்கின்ற மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மேற்கு வங்காளத்தின் ஒரு பகுதியில் இருந்த சந்திரநாகூர் பகுதியில் உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி உறுப்பினர்கள் தங்கள் விருப்பத்தை தெரிவித்தனர். 1948 இந்தியா பிரான்ஸ் நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பொது வாக்கெடுப்பு நடத்த முடிவு செய்யப்பட்டது. சந்திரநாகூர் பகுதியில் 97% மக்களின் ஆதரவு இந்தியாவிற்கு கிடைத்தது. 1949 ஜூன் மாதம் சந்திரநாகூர் மாநகராட்சியில் இந்தியாவுடன் இணைவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவுடன் இணைந்து வாழ விரும்புவதாக பெரும்பான்மையான மக்கள் பிரதிநிதிகள் விரும்பியதால் 1951 சந்திரநாகூர் இந்தியாவின் மேற்கு வங்காளத்தின் ஒரு பகுதியாக இணைக்கப்பட்டது. புதுச்சேரி பகுதியில் வாக்கெடுப்பு நடத்துவதை பிரான்ஸ் அரசு தள்ளி போட்டுக் கொண்டே சென்றது. இதனால் பிரெஞ்சு ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் அதிகம் நடைபெற்றன. திலகர் வழியில் செயல்பட்ட பொது உடைமை கட்சி தலைவர் வா சுப்பையா உள்ளிட்டோரை நாடு கடத்த உத்தரவிடப்பட்டது. சுப்பையா புதுச்சேரியிலிருந்து வெளியேறி விடுதலை இந்தியாவின் தமிழ்நாட்டு பகுதியில் இருந்த காலாட்பட்டியில் தங்கியிருந்து பத்திரிகை மூலமாகவும் தகவல்கள் மூலமாகவும் தொடர்ந்து செயல்பட்டார். போராட்டங்களை கட்டுப்படுத்த பிரெஞ்சு அரசாங்கம் எடுத்த முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன. பிரெஞ்சு அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்தோசீனா பகுதியிலிருந்து இராணுவம் வரவழைக்கப்பட்டது. பிரான்ஸ் காவல் படையினர் மட்டுமின்றி இந்தோசீனா இராணுவமும் இணைந்து புதுச்சேரி விடுதலை போராட்டத்தை ஒடுக்கும் செயலில் இறங்கியது. போராட்டக்காரர்கள் தாக்கப்பட்டனர். விடுதலை இந்தியாவில் பிரான்சின் இந்த போக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்தியா புதுச்சேரி எல்லைப் பகுதிகளில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு இரு பகுதிகளுக்கும் இடையிலான போக்குவரத்தில் கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டன. இந்திய பகுதியிலிருந்து தானியங்கள், காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பிரெஞ்சு பகுதிகளுக்கு செல்லவில்லை. கடலூரிலிருந்து காரைக்கால் செல்வதற்கும் விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி செல்வதற்கும் கூட பாஸ்போர்ட் எடுக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளும் இருந்தன. இந்தியாவின் நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் பிரான்ஸ் தனது ஆதிக்க போக்கிலிருந்து இறங்கி வந்தது. முன்னரே செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு பொது வாக்கெடுப்பு நடத்த பிரான்ஸ் சம்மதம் தெரிவித்தது. இந்தியாவின் சார்பில் நியமிக்கப்பட்ட புதுச்சேரிக்கான சிறப்பு அலுவலர் கேவல் சிங் பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்தார். 1954 அக்டோபர் 18 பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரிக்கும் இந்தியாவின் தமிழ்நாட்டிற்கும் பொதுவான பகுதியாக புதுச்சேரிக்குட்பட்ட கீழூர் என்ற இடம் தேர்வு செய்யப்பட்டு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனம் பகுதி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொண்டனர். வாக்கெடுப்பின் முடிவில் 170 இந்தியாவோடு இணைவதற்கு ஆதரவாகவும் 8 இந்தியாவோடு இணைய வேண்டாம் என்றும் பதிவாகின. பெரும்பான்மை ஆதரவு இருந்ததால் புதுச்சேரியை இந்தியாவிற்கு விட்டுக் கொடுக்க பிரான்ஸ் ஒப்புதல் தெரிவித்தது. 1954 நவம்பர் 1 புதுச்சேரி இந்திய ஒன்றியத்துடன் இணைகின்ற டிஃபேக்டோ டிரான்ஸ்பர் என்கிற விடுதலை மாற்ற ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது. இந்தியாவிலிருந்து பிரெஞ்சு அலுவலர்கள் வெளியேறவும் ஆவணங்களை மொழிபெயர்க்கவும் பிரான்ஸ் கால அவகாசம் எடுத்துக்கொண்டது. அதனால் இரு நாடுகளிடையிலான அதிகாரங்களை மாற்று ஒப்பந்தம் 1956 மே மாதத்தில் தான் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1962 மே மாதம் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இந்திய நாடாளுமன்றத்திலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1962 ஆகஸ்ட் 16 புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனம் பகுதிகள் முறைப்படி இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. பிரெஞ்சு சட்டத்திட்டங்கள் நீக்கப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி அமைப்புகள் மாற்றியமைக்கப்பட்டன. 1963 இந்த 4 பகுதிகளையும் உள்ளடக்கி புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது. புதுச்சேரிக்கான தனி சட்டங்களும் இயற்றப்பட்டன. அப்போது புதுச்சேரி மாநகர மேயராக இருந்த எட்வர்ட் கோவர்ட் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பிரெஞ்சு ஆதரவாளரான எட்வர்ட் கோவர்ட் பின்னர் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து கொண்டார். அரசியலமைப்பு சட்டத்தின்படி 1964 ஆகஸ்ட் மாதம் புதுச்சேரியில் முதல் சட்டமன்றம் உருவாக்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் வி வெங்கடசுப்பு 1964 செப்டம்பர் 16 புதுச்சேரியின் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுச்சேரி விடுதலை போராட்டத்தினை முன்னின்றி நடத்தியவர்களில் ஒருவரான சுப்பையா எதிர்கட்சி தலைவரானார். புதுச்சேரி மாநிலம் விடுதலை பெற்று இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட 1954 நவம்பர் 1
புதுச்சேரி விடுதலை நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை. இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்திட நீதிபதி தாவூது அன்னுசாமி தலைமையில் ஆணையம் ஒன்றும் அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் 2014 முதல்வராக இருந்த ரங்கசாமி நவம்பர் முதல் நாளை விடுதலை நாளாக கொண்டாடும் அறிவிப்பை வெளியிட்டார். புதுச்சேரியின் பெருமைகளையும் சிறப்புகளையும் எடுத்து காட்டுகின்ற விதமாக 2015 நவம்பர் 1 முதல் ஆண்டுதோறும் புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் 1881 செப்டம்பர் 2 ரினன்சியேஷன் எனும் சுய குடியுரிமையை கைவிடும் ஐரோப்பியர் முறை ஒழுகல் சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இச்சட்டத்தின்படி தங்களை பதிவு செய்து கொண்ட இந்தியர்களை ரெனோன்சமார்கள் என்று அழைத்தனர். இவர்களை பிரெஞ்சு இந்தியர், பிரெஞ்சு பிரஜைகள் என்றும் அழைத்தனர். 1981 முதல் 1962 வரை நடைமுறையில் இருந்த இந்த சட்டத்தினை டெக்ரே என்று அழைத்தனர். பிரெஞ்சு பண்பாட்டை விரும்பியவர்கள், பிரெஞ்சு அரசியல் சலுகைகளை பெற்றவர்கள், பிரெஞ்சு நாட்டிற்கு வேலைக்கு செல்ல விரும்பியோர் இச்சட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொண்டார்கள். இச்சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டவர்கள் தங்களின் பெயருடன் குடும்ப பெயர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். புதுச்சேரி இந்தியாவுடன் இணைகின்ற காலத்தில் பிரெஞ்சு அரசு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு 1962 முதல் 1963 வரை காலக்கெடு நிர்ணயம் செய்தது. இந்த அறிவிப்பின்படி இந்தியாவில் வாழ்ந்தாலும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றுக் கொள்ளலாம், பிரெஞ்சு நாட்டின் குடிமகனாக சென்று வரலாம், இவர்களுக்கு பிரெஞ்சு அரசின் ஓய்வூதியம் வழங்கப்படும், தன் விருப்பத்தின் பேரில் இதனை பதிவு செய்து கொள்ளலாம். தன் விருப்பம் என்பதற்கு ஆப்ஷன் என்று ஆங்கிலத்தில் பொருள்பட்டதால் ஆப்ஷனை தேர்வு செய்தவர்கள், அதாவது பிரெஞ்சு கலந்த மொழியில் ஒப்சியம் தேர்வு செய்தவர்களை ஒப்சியன்மார்கள் என்று அழைத்தனர். புதுச்சேரியில் பிரெஞ்சு இந்தியர்கள் நெருக்கமாக வாழ்ந்தாலும் புதுச்சேரி நகரின் அருகில் நெல்லித்தோப்பு, உழவர்கரை, அரியாங்குப்பம், பார்க்கமுடையான்பட்டு, குருசுக்குப்பம், திருவள்ளுவர் நகர், ரெட்டியார்பாளையம், கோலாசு நகர், உருளையன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் பிரெஞ்சு இந்தியர்கள் வாழ்கின்றனர். அதனால்தான் பிரெஞ்சு நாட்டின் பண்பாடு கலாச்சாரமும் இந்திய நாட்டின் பண்பாடு கலாச்சாரமும் கலந்து பிரெஞ்சு இந்திய கலாச்சாரத்தோடு திகழ்கிறது புதுச்சேரி. புதுச்சேரியின் வரலாற்றை எடுத்துக் கூறும் சிறந்த ஆவணமாக அனந்தரங்கம் நாட்குறிப்புகள் இருக்கின்றன. பிரெஞ்சு ஆளுநராக இருந்த டூப்ளக்ஸின் மொழிபெயர்ப்பாளராக இருந்து திவானாக உயர்ந்த அனந்தரங்கம் அன்றாட நிகழ்வுகளை நாட்குறிப்புகளாக எழுதினார். 1736 முதல் 1761 வரை தொடர்ந்து 25 எழுதிய நாட்குறிப்புகள் புதுச்சேரி வரலாற்றின் முக்கிய சான்றாவணமாக திகழ்கின்றன. உலக அளவில் நாட்குறிப்பு எழுதுவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் சாமுவேல் பெப்பீஸ் என்ற ஐரோப்பியர் ஆவார். அனந்தரங்கம் இந்தியாவின் பெப்பீஸ் என்று குறிப்பிடும் அளவுக்கு அன்றாட நிகழ்வுகளை தனது நாட்குறிப்புகளில் பதிவு செய்திருந்தார். புதுச்சேரியில் நடக்கும் விஷயங்களை மட்டுமல்லாமல் இந்தியாவின் பிற பகுதிகளில் நடக்கும் விஷயங்களையும் எழுதி வைக்கும் பழக்கம் அவருக்கு இருந்தது. அரசியல், கலை மற்றும் புதுச்சேரி மக்களின் சமூக வாழ்வியல் முறைகள் அனைத்தையும் விவரமாக எழுதியிருந்தார். அந்த நாட்குறிப்புகள் 85 பிறகுதான் வெளிச்சத்திற்கு வந்தன. அந்த வரலாற்றின் தடங்களோடு கால மாற்றத்திற்கு பிறகும் தனித்து பயணிக்கிறது புதுச்சேரி.